பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை தொகுதி வாரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் தேர்வில் குளறுபடி நடந்திருப்பதாக தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது. அதாவது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை விட அதைவிட குறைவாக பெற்ற மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, என்ன நிலவரம்? சிவரஞ்சினி, நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நேரில் அழைத்து விருது வழங்கி மற்றும் ஊக்கத்தொகை கொடுத்து கௌரவிக்கிறதுக்காக முடிவு எடுத்திருந்தார். அதற்கான நிகழ்வுதான் நீலாங்கரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவ மண்டபத்தில் வந்து நடைபெறுகிறது. இதற்காக மாணவர்கள் இங்கு வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்வு என்பது விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் தேர்வு செய்தார்கள். இதில்தான் தற்போது ஒரு சின்ன குளறுபடி நடைபெற்றிருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாம்பரம் தொகுதியில் குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அவர்கள் தேர்வு செய்திருக்கும் மாணவர்களுடைய மதிப்பெண் 489 என கூறப்படுகிறது. ஆனால் ஒரே பள்ளியில், அதாவது ஒரு தனி அந்த தொகுதிக்குட்பட்ட ஒரு தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 492 மற்றும் 491 ஆகிய மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்களை தேர்வு செய்யாமல் 489 மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவர்களை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை நிர்வாகி வந்து தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சரியான பதிலை வந்து கூறவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தினரிடம் நாமளும் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் அந்த மதிப்பெண் பட்டியலை நமக்கு அனுப்பியிருந்தார்கள். அதில் அந்த மாணவி 491 மதிப்பெண் வந்து பெற்றிருக்கிறார். இந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது தொடர்ந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகளை தற்போது தொடர்பு கொள்ள வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்வில் இருப்பதால் அவர்களை தொடர்பு கொள்ள இயல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. விஜய் வந்து இந்த மக்கள் மன்ற இயக்கத்தில் விருது வழங்குவதற்காக 10,000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வழங்குகிறார் மற்றும் விருது சான்றிதழ் வந்து கௌரவிக்கிறார். இது எதற்காக என்றால் முதல் முறையாக இதை வந்து தொடங்கியிருக்கிறார். அதாவது இதுவரை இது போன்ற ஒரு நிகழ்வை வந்து அவர் தொடங்கவில்லை. அவர் அரசியலுக்கு வருவார் என்று கூறப்படும் இந்த நிலையில்தான் தற்போது மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவை வந்து அவர் செய்திருக்கிறார். அவர்களை ஊக்குவிக்கும் விதமும் வருங்கால மாணவர்கள் இன்னும் தேர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த நிகழ்வை வந்து தொடங்கியிருக்கிறார். இப்போ ஒரு மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் வந்து கேட்கலாம். ஐஸ்வர்யா, ஐ கமிங் ஃப்ரம் மயிலாடுதுறை மாவட்டம். தவசுமுத்தனார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொறையாவில் படித்தேன். +2 558 மார்க் எடுத்திருக்கேன். எவ்வளோ மதிப்பெண் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து விஜய் வந்து நீங்கள் விருது கொடுக்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? உங்களுக்கு +2 558 மார்க் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் சாரை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணால் எல்லோரும் நல்லா படிப்பாங்க. அது சூப்பராக இருக்குது சார். நீங்கள் இந்த மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, விஜய்கிட்ட வந்து விருது வாங்க போகிறீங்க, அதுக்கு வந்து மகிழ்ச்சி தெரிஞ்சிங்க. வீட்டில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த நிகழ்வு வந்து கலந்துக்க? வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது என்னால் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவரஞ்சினி, இதே போன்ற இன்னும் பல மாணவர்கள் இங்கு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 1,500 மாணவர்களை வந்து இங்கு வர வைத்திருக்கிறார்கள். அதில் சில பேரிடம் வந்து இன்னும் நாம் வந்து கேட்கலாம். அம்மா, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. 480. ஓகே, நீங்கள் வந்து இப்போ விஜய் வந்து உங்களுக்கு விருது வழங்க போகிறார் இல்லையா, அவங்க வந்து அவர் பார்க்குறதோ அவர்கிட்ட வந்து நீங்கள் விருது வாங்க போகிறது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? நீங்கள் விஜய் ஃபேனா? விஜய் ஃபேன். எவ்வளோ நாளாக வந்து இப்போ இந்த மார்க் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ நாள் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து தேவைப்பட்டுச்சு? ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ப்ரிப்பரேஷன், டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அதனால தான். இங்கே இங்கே வந்து இந்த உங்கள் கூட்டு வந்தது, இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வேனில் தான் அழைச்சிட்டு வந்தாங்க, எங்களுக்கு எந்த செலவுமே இல்லை, ஃப்ரீயாகவே அழைச்சிட்டு வந்தாங்க. நல்லா தான். ஏதாவது சிரமம் இருந்துச்சா நீங்கள் இங்கே வந்து அழைச்சிட்டு வரப்படுறதில்ல? இல்லை, அப்படிலாம் எதுவும்
சிவரஞ்சனி, இங்கே மாணவர்கள் தொடர்ந்து சொல்லுவது என்னென்றால், நம் காலையிலிருந்தே நம்ம மாணவர்களிடம் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். இவர்களுக்கு வந்து தனியாக வாகனம் வைத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்காக தனித்தனி நிர்வாகிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில மாணவர்களுக்கு சில அசௌகரியம், அதாவது வறுமலையில் வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏற்பாடுகள் என்பது குறிப்பாக அழைத்து வர வழியில் ஏற்பட்டதை தான் வந்து அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னும் சிலர் எந்த சிரமமும் இல்லை என்று தங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி செந்தில்ராஜா, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தொடர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்கு விஜய் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கும் நிலையில், சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லம் முன்பாகவும் ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், எத்தனை மணி அளவில் விஜய் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறார்? அங்கு உள்ள சூழல் என்ன?